சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறார். எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. வருத்தம் தெரிவிக்கிறார் என்னன்னு, பள்ளிக்கூடத்துக்கு வர்ற மாணவர்கள் குடிக்கிறாங்களாம், பையில போதை பொருள் இருக்கான். அதை பார்த்து நான் வருத்தம் அடைகிறேன். மன்னிக்கணும் இவரானார், நீங்கள் வருத்தப்படக்கூடாது, வெக்கப்படணும், வெக்கப்படணும். விக்கிறத நீங்க தானே, விக்கிறத நீங்க தானே. அப்ப குடிச்சிட்டு வராம என்ன ஒண்ணுமையா? சாராய வத்து தான் நாடு நடத்த முடியும்னு சொல்றாங்க இல்லையா. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மார்க் ஒயின் ஷாப்புகளும் மூடப்படும், எழுதி வைத்து நாங்க தரோம். அப்படி மூடப்படல அப்படின்னா நாங்க பதவி விலகி பகிரங்கமா சொல்றோம். மக்கள் மத்தியில் மக்களுடைய வரிப்பணத்தை ஒருவன் ஒரு ரூபாய் எடுக்கிறான் என்றால் அவன் உடம்பு கூசணுமா வேண்டாமா? ஈரோடுல மொத்த செலவும் அண்ணனோடது தான். பணம் சம்பாதித்து கொடுப்பதற்கென்றே ஒரு அமைச்சர் அங்க இருக்கும்போது, அம்மா நீங்கள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு கோபாலபுரத்தின் கொள்ளைக்காடாக மாறியிருக்கும். இங்கிட்டு இவரு செந்தில் பாலாஜி என்று ஒரு அமைச்சர் இருக்கிறார், நான் பேசல, நீங்க பாட்டுக்கு காளியம்மாள் பேசினாங்கன்னு குறிப்பிடுத்துறாதீங்க. முதல்வர் பேசினது, அமைச்சர் இருக்கிறார், ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய கொள்ளைக்காரராக இருக்கிறார். அவரை போன்றவர்கள் எல்லாம் எப்படி அதிமுகவில் அமைச்சரவையில் இடம்பெற்றார்களோ என்று தெரியவில்லை. இதில் முதலமைச்சர் பட்டியலில் அவர் பெயர் வேறு இடம்பெற்றிருக்கிறது. இது அப்புறம். அடுத்து இங்கிட்டு இங்க வந்த பிறகு நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, கரெக்ட். நாங்களும் சொல்றோம் அவர் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இப்போ ஒரு லிப்ஸ்டிக் போட்ட பஸ் போச்சு பார்த்தீங்களா, முன்னாடி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சிவப்பு பெயிண்ட், பின்னாடி கொஞ்சம் சிவப்பு பெயிண்ட். இந்த இளவெடுத்தவங்களுக்கு பசுப்புலாம் பெயிண்ட் அடிக்க கூட காசு இல்லைங்க. என்னத்தை சொல்லி நான் ஆசைமத்து போகிறது. இதில் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் நம்ம பேச மாட்டான், கடந்து போயிடுவான். ஒரு பேனரை வச்சு ஈடு இல்லாத ஆச்சு, ரெண்டாண்டே சாச்சு, திரும்புகிற இடம்லாம் இருக்குது. அது இந்த ஊர் உள்ள நுழையும் போது பார்த்தேன், அங்கிட்டு ஒரு பேனரில் குதிரை பொம்மையை வந்து கொடுக்குறாரு நம்ம அண்ணன், நம்ம அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு குதிரை பொம்மையை கொடுத்தாரு. நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன், எதுக்கு குதிரை பொம்மையை கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த அம்பி சொன்னா, அவர் தளபதி, அவர் போவதற்கு ஒரு குதிரை தேவை, அதனால் குதிரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா. நான் திருப்பி கேட்டேன், அதுக்கு எதுக்கிட்ட பொம்மை குதிரையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, பொம்மை தளபதிக்கு பொம்மை குதிரை தாங்க கொடுக்க முடியும், நல்ல குதிரை அங்கே கொடுக்க முடியும். அதில் ஏறி அவர் திட்டுப்பிடி எங்கேயா உளுந்து வாரிட்டார்னா வந்துருமா? இந்த விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வயிறாக எரியுதுங்க. இந்த விளம்பரம் பண்ண காசு இருக்கு பாருங்க, இந்த வைக்கிற பேனர் இருக்கு பாருங்க, அந்த பேனர் வச்ச காசு காவது நாலு வீட்டுக்கு கூரை வாங்கி போட்டு அவன் மழையில் நினையாம வெயில் அலையாம இருப்பாங்க. எதுங்க அரசு, எது அரசு, எந்த சூழல்ங்க வாழ சொல்றீங்க, எந்த சூழல்ல வாழ சொல்றீங்க? எது ஒன்றையும் நீங்க பேசவே கூடாது. என்ன பேசலாம், நீ நியாயத்தை பேசினாலும் தவறு. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த கூட்டம் நடத்தவே நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். கரூர்ல இருக்க அம்புட்ட பேர்த்தையும் சொல்லிட்டாங்க, மேடை கொடுக்காதீங்க, பேனர் கொடுக்காதீங்க, மைக் கொடுக்காதீங்க, ஒண்ணுமே கொடுக்கலனாலும் நாங்க ரோட்ல நின்று கத்துவோம். ஏன் சீமானின் வளர்ப்பு, எங்க அண்ணன் சீமானின் வளர்ப்பு, ஏன் கொடுக்க வேணான்றீங்க? உண்மையை சொல்லிடுவியான், நாலு பேருக்கு போய் சேர்ந்துருவோம். சேலம் மாவட்டத்தில் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தகவல்லாம் பெற்று அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒருத்தர். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்ற 2 ஆண்டுக்குள்ளே 20,000 கோடி உள்ளாட்சித்துறையில் ஊழல் செய்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், வழக்கம் தொடுத்திருக்கான். அதோடு மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு, இந்த தனியார் பேருந்து இருக்கு பாருங்க, இந்த ரூட்டு பஸ்ன்னு சொல்லுவோம்ல தனியார் பேருந்து, அந்த தனியார் பேருந்தினுடைய குறைந்தபட்ச கட்டணம் 7 ரூபா. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு 10 ரூபாயா அவங்களுக்குள்ள பேசி 10 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருமே கேட்கல. உடனே அந்த தம்பி என்ன பண்ணிட்டேன், அதை கண்டுபிடிச்சி ஒரு வழக்கை போட்டு விட்டான், தீர்ப்பு வந்துருச்சு. இனிமேல் 10 ரூபாய் வசூலிக்க கூடாது, மக்கள் பணத்தை 3 ரூபாய் நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள், 7 ரூபாய் தான் வசூலிக்க வேண்டும் என்று பேருந்தின் உடமையாளருக்கு பணித்ததோடு மட்டுமல்லாம சரியான நோக்கத்திற்காக வழக்கு போட்டு உண்மையை நிரூபித்திருக்கிறார் என்று அவனுக்கு தக்க சன்மானம் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க. வெறும் 3 ரூபாய், 3 ரூபாய் மக்கள் பணத்தை எவனும் கொள்ளையெடுத்து விடக்கூடாது என்பதற்காக போராடி நிற்கிறோம். யார் உங்களுக்கு தேவன் நீங்க யோசிப்பார், யார் தேவன்? ஆயிரக்கணக்கான மரங்களை 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை, 15 வழிச்சாலைன்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு மரங்களை வெட்டி குவிக்கிறார்கள் இந்த திமுகவும் அண்ணா திமுகவும். ஆனால் நாம் தமிழர் கட்சி பல கோடி பணத்திட்டத்தை என் அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவையை இன்று வரையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம்.
ஞாயிற்றுக்கிழமையான மற்ற கட்சிக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, மற்ற ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் நல்லா நண்பர்களோடு வெளியில் போகிறது, நல்லா சமைச்சு சாப்பிட்றது, நல்லா ஓய்வெடுப்பது என்று இருக்கிறாங்க. ஆனால் நாமதமுள்ள கட்சி பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறான் தெரியுமா, யாருக்காவது ரத்தம் தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு ஓடுறான் குருதி கொடை கொடுப்பதற்கு. எங்கேயாவது பனை மரங்களோ பனை விதைகளோ அல்லது மரக்கன்றுகளோ நட்டுவிட முடியாதா என்று அங்கே ஓடுகிறான். ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு சென்றால் கூட, திருமணம் வைத்தால் கூட, காதணி விழா வைத்தால் கூட, அன்பளிப்பாக வருகிறவர்களுக்கு தாம்பூல பையாக மரக்கன்றுகளை கொடுத்து அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கிறான். காலம் காலமாக நாம் அடிமை. இன்னும் சொல்ல போனால் தமிழன் தான் தமிழன் என்பதே மறந்து போனா. உங்களை நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா உங்க பேரை சொல்லுவீங்க, அதை கேட்கலங்க நீங்க யாருங்க அப்படின்னு. பார்த்தோன்னே சொல்றாங்க, நான் வன்னியருங்க, நான் பறையருங்க, நான் படையாச்சுங்க, நான் தேவருங்க, நான் தேவேந்திரருங்க, நான் அகமுடையா இருங்க, நான் செட்டியா இருங்க, நான் கோணா இருங்க. இப்படி எல்லாம் பிரிந்து கிடந்ததுனால்தான் ஓங்கோல்ல இருந்து வந்தவர் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆனா நாங்க என்னதம்மா சொல்றோம், இங்க இருக்கிற யாரை வேண்டுமானாலும் நீங்க கேட்டு பாருங்கள், நீங்கள் ஆயிரம் முறை கேட்டாலும் நாங்கள் தமிழர்கள் என்ற வார்த்தையை தவிர எங்களிடம் வேற எதுவும் வராது. ஏன், சாதி கடந்து மதம் கடந்து நீ ஒற்றுமையாக ஓர் கூட இங்கே நின்னால் மட்டும்தான் தமிழர் நிலத்தை தமிழன் ஆள முடியும். இப்ப இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு கிராமத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சீரியஸா ரெண்டு அம்மா பேசிட்டு இருக்கு, சீரியஸா நாலு நாளா அந்த ஊர்ல தண்ணி வரலங்க, நாலு நாளா தண்ணி வரல, ஊரே தண்ணி குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பைப்பு தண்ணி வரக்கூடிய குடிநீர் குழாயில கிராமமே நிக்குது, நாலு நாளா தண்ணி வரல, எங்கப்பா போகுது தண்ணி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அமைச்சர் வீட்டு நீச்சல் குளத்தை நிரப்புவதற்கு சென்று கொண்டிருக்கிறது. அமைச்சர் வீட்டு நீச்சல் குளத்தை நிரப்புவதற்கு அவர் பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க நீச்சல் அடிச்சு கிடக்கிற அந்த தண்ணியை இங்கு கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் குடிக்கும். ஐயா, இந்த அரசியலை பேசுவதற்கு இங்க ஆளே கிடையாது, இந்த ஆளே கிடையாது. அந்த பெண்களுடைய நிலைமையை எப்படி பேசுறதுன்னு நாங்க அங்க போய் நின்று கேட்டுட்டு இருக்கோம், என்னமா என்னமா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, அது தண்ணி குடத்தை வச்சுட்டு இப்படி நிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. என்ன தெரியுங்களா, இந்த பாரதி கண்ணம்மான்னு ஒரு நாடகம் இருக்காமா விஜய் டிவியில, அது இப்ப புது வருஷனா வந்திருக்கான். இந்த ராஜா ராணின்னு ஒரு சீரியல் இருக்கான், அதுல ராஜா மட்டும் அப்படியே இருக்கிறார், ராணி மட்டும் அஞ்சு ராணி மாறிட்டாங்க. அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய செய்தியை அவ்வளவு நுட்பமா ரெண்டு பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, இங்கு பெண்களுக்கு படிச்சா வேலை இல்லை, வேலைக்கு போனா சரியான பாதுகாப்பு இல்லை, சரி பாதுகாப்பு இல்லைனாலும் வேற வழி இல்லாம பிழைத்தே ஆகணுமா, இந்த பெண் போய் உழைக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு, குடிக்க அடிமையாகி குழந்தைகளையும் தாயையும் விட்டுட்டு தனியே போயிடுற ஆண்கள் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் போராட்டம், மருத்துவமனைக்கு போனா படுத்துக்கிறதுக்கு பெட் இல்ல, தரையில படுத்துக்கிட்டு பாட்டில் எப்படியா பிடிச்சி நிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக வேலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமப்புறங்க, ஒரு மலைவாழ் கிராமம், 4 பெண் குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு. இவங்க இப்ப போட்டுக்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு, இந்த விளம்பரங்களை பார்த்தா உண்மையிலே மண்டை வழியா வந்துரு. அந்த பேனர் வச்ச காசுக்கு அந்த ஊருக்கு சாலை போட்டிருந்தா அந்த 4 குழந்தைய காப்பாத்திருக்கலாம். ஐயா, 4 குழந்தைக்கு பாம்பு கடிச்சிச்சு, கொண்டுட்டு போகிறதுக்கு சரியான சாலை இல்லை, வண்டி வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு சாலை இல்லை, ஏதோ ஒரு வழியாக கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு, மருத்துவமனையில் வழங்கப்பட்ட மருத்துவம் எடுத்துக்காம அந்த குழந்தை செத்து போச்சு. எத்தனை கனவுகளோடு அந்த பெத்தவள் தாங்கி வளர்த்துருப்பான் அந்த குழந்தைய, இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்து போன குழந்தைய கொண்டுட்டு போகிறதுக்கு வண்டி இல்லைங்க, வண்டி இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குங்க, செத்து போன குழந்தைய இப்படியே கையில் வச்சுக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் குழந்தை செத்து போனதை நினச்சி அழுவாங்களா, இல்லை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் இப்படியே கையில் கிடத்திக்கிட்டு அந்த முகத்தை பார்க்கணுமேங்க, எவ்வளோ வலி நிறைந்தது. எப்படிங்க நம்ம இந்த அரசை கேள்வி கேட்காம எப்படிங்க கடந்து போகிறது, எத்தனை கிலோமீட்டர் அந்த குழந்தைய இப்படியே தூக்கிட்டு அந்த ஊருக்கு போய் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க, இறுதி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதை விட கொடுமை நாட்டில் ஏதாவது உண்டாங்க, இதை விட கொடுமை எங்கோ நடக்குது, நீங்கள் கடந்து போகிறீங்களா, எங்கோ நடக்குதுன்னு. அதுவும் நம் தொப்புள் கோடி உறவு தானே, நம் சொந்தம் தானே, நம் அங்காளி பங்காளி தானே, அவன் ஏன் நமக்கு வலிக்கவே இல்லை. 30 காலம் அண்ணாதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துருச்சு, 35 காலம் இந்த 2 சேர்த்து 37 காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. ஏதாவது ஒரு ஐந்து ஆண்டுல நான் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு சரியெனப்பட்டால் உங்கள் மனசாட்சிக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு 5 ஒரே ஒரு கிராமத்தில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கிராமத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் குடிசைகளே இல்லாத பகுதியாக நாங்கள் மாற்றி காட்டிட்டோம் இவர்களால் சொல்ல முடியுமா, குடிசைகளே இல்லாத பகுதியாக. இத்தனை ஆண்டு காலத்தில் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசக்கூடிய இவர்கள் மனித கழிவுகளை மனிதனே அள்ளுகிறானே, அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்களா,
படித்த பிள்ளைகள் இன்றைக்கு இன்ஜினியரிங் படித்து விட்டு இன்னும் இருக்கக்கூடிய பட்ட படிப்பு பட்டய படிப்பு ஏதோ கனவு கண்டு பத்தாம் வகுப்பு தேர்வுலங்க நண்பரோடு விளையாட விட மாட்டீங்க, ஒரு டிவி பார்க்க விட மாட்டீங்க, ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு வெளில போனால் தேர்வு வருது, பொது தேர்வு வருது, இந்த நேரத்தில் எங்கடா வெளில போறேன்னு திட்டணும். சொந்தக்காரங்க வீட்டு திருமண நிகழ்வுக்கும் கூட்டு போக மாட்டீங்க, அப்படியெல்லாம் அவனை படிக்க வச்சிங்க. திரும்ப என்ன பண்ணீங்க, 12வது திரும்ப கல்லூரி அல்லது வந்து பட்டய படிப்பு ஏதோ ஒன்று படிக்க வச்சோம். மொத்த சொத்தையும் வித்து, உங்களுடைய உழைப்பை தான் நான் சொத்து என்று சொல்கிறேன், மொத்த உழைப்பையும் வித்து ஒரு பிள்ளைய படிக்க வச்சுங்க. என்ன பண்றா உங்க பிள்ளை, என்ன பண்றா? காசு கொடுக்காமங்க, காசு கொடுக்காம ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க, கால்நடை மருத்துவமனை, அந்த கம்பவுண்டர் வேலை கூட வாங்க முடியாது. இப்ப ஏன் நீங்க வாங்கின ஓட்டுக்கான பணம், ஓட்டுக்கான பணம் நீங்க வாங்கின 1000 ரூபாய் தான் முற்று முழுவதுமாக மொத்தமாக திருப்பி எடுத்துக்கொண்டே போறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை, சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தை இடிச்சுக்கிறாங்க, இடிச்சு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. இதுதான் திராவிட மாடல். ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை இடிச்சு அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் கல்யாண மண்டபம் கட்டுறார். இங்க எந்த பஞ்சாயத்து ராஜ் தலைவர், எந்த சேர்மன், எந்த ஒன்றிய கவுன்சிலர் இங்க தனக்கான சரியான நிர்வாகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார்? யார் பண்ணிட்டு இருக்கிறாங்க? உங்களுக்கு என்ன விட நல்லா தெரியும் இந்த ஊர்ல யார் அதிகாரம் படைத்த நபர் என்று. அமைச்சரை விடுங்க, அமைச்சரை விடுங்க, அமைச்சர் கை காட்டுகின்ற ஆள் எல்லாம் இங்க அதிகாரம் படைத்த நபரா இல்லையா? அதிகாரம் மக்களுக்கானதா இல்லைங்க, அது மக்களுக்கான அதிகாரமா மாறணும், மாறணும். எங்கள்கிட்ட கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒன்று இருக்கு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு வச்சிருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த பாசறையில் உள்ள தம்பி தான் இப்போ கேஸை போட்டு வாங்கினது. அந்த அந்த பாசறை என்ன பண்ணிட்டு தெரியுமா? இப்போ நீங்கள் போய் ஒரு அரசு அதிகாரிகிட்ட லஞ்சமாக கொடுத்து கையெழுத்து வாங்கினீங்கல்ல, 500, 1000 பட்டாவுக்கெல்லாம் 5000, 10000 வாங்குறாங்க, அந்த மாதிரி வாங்குறீங்கல்ல, அந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட கொடுத்த பணத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்த பணத்தை அதிகாரிகள் வந்து திருப்பி பெற்று மக்களிடம் ஒப்படைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று பாருங்க. நாங்கள் சொல்கிறோங்க, சாராயம் விற்று நாடு நடக்காது. ஏன் சாராயம் விற்கிற காசில் நாடு நடக்கலை, வருமானம் அதன் மூலமாக ஈட்டலைன்னு நான் சொல்லலை, அந்த மது விலக்கு அமலாக்கத்துறையினுடைய அமைச்சரே சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒயின் ஷாப்பை கூட மூடலைங்க, பாரை தான் மூடுறாங்க, பாரை. அதற்கு இவர்கள் போய் வரிந்து கட்டு கொண்டு நிற்கிறாங்க, மூடிட்டீங்கன்னா எங்களுக்கு வருமானம் வராது. பாரில் வரக்கூடிய டெண்டர் இப்போது அரசாங்கத்தின் கையில் பணம் போகிறதா என்று கேட்டால் இல்லை, அவங்க கையில் போகலை. உண்மையிலேயே ஒரு குவார்ட்டர் தயாரிக்க எவ்வளோ செலவாகணும் நினைக்கிறீங்க? 150 ரூபாய்க்கு தானே, 150 ரூபாயா, 10 ரூபா சேர்த்து 160 ரூபா. உண்மையிலேயே தயாரிப்பு செலவு எவ்வளோ தெரியுமா? 23 ரூபா அரசின் வரியோடு சேர்த்து 33 ரூபா, அதிகபட்சம் 40 ரூபாய். 40 ரூபாய் தயாரிப்பு உள்ள ஒரு பொருளை லாபத்தோடு 160 ரூபாய்க்கு விற்கிறாங்க, எங்க போகுது அந்த காசு? 160 ரூபா. எல்லாவற்றிற்கும் ஒரு தீப்பட்டி வாங்கினா பில்லு வாங்குங்கிறோம், ஏன் மதுக்கடையில் பில்லு கொடுக்க மாட்டீங்க? அதுவும் அரசு நடத்துகின்ற ஒரு நிறுவனத்தில் ஏன் பில்லு தர மாட்டீங்க? கொள்ளையடிப்பதற்கு எவ்வளவு நுட்பமாக திட்டமிடுறீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்க எவ்வளவு நுட்பமாக திட்டமிடுறீங்க. இந்த வீட்டில் இந்த வாக்கு இருக்கு, இந்த வீட்டில் இந்த தெருவில் இந்த சமூகம் இருக்கு, இவங்கள்ட்ட இப்படி பேசி தான் ஓட்டு வாங்கணும், இவங்கள்ட்ட இந்த உடை அணிஞ்சு தான் ஓட்டு வாங்கணும், இவங்களோட போனா தான் ஓட்டு வாங்கணும், இந்த தலைவரை பிடிச்சா தான் ஓட்டு வாங்கணும், எவ்வளவு நுட்பமாக வேலை செய்றீங்க. அதில் 10 விழுக்காடு மக்கள் நலனுக்காக திட்டமிட்டு செலவு செஞ்சிருந்தீங்கன்னா நாடு என்னைக்கோ நல்லரசாக மாறிடும்.